இறையசில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ரெண்டு பட்டங்கள் வந்து வானத்தில் சுதந்திரமாக பறந்துக்கிட்டு இருந்துச்சான். அப்போது ஒரு பட்டம் சொல்லிச்சான், நண்பா எவ்வளோ அழகாக இருக்குது உலகத்தின் உச்சியில் இருக்கிறது, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லித்தான். அதை பார்த்த இன்னொரு பட்டம் சொல்லித்தான், அடே மடையா இதுக்கு மேலேயும் நம்ம பறக்கலாம், இதுக்கு மேலேயும் அழகான ஒரு உலகம் இருக்குது, சுதந்திரமாக இருக்கலாம், ஜாலியாக இருக்கலாம், ஆனால் கீழே ஒரு மடையை நம்மளை பிடிச்சி கைத்தால் இழுத்துக்கிட்டே இருக்கிறான் பாரு, அவனால் தான் நம்ம சுதந்திரம் பறிப்போகுது, நீ வேணா வா, நம்ம அந்த வாழை அறுத்துக்கிட்டு இந்த கைத்தையும் அறுத்துக்கிட்டு இன்னும் மேலே போய் பார்க்கலாம், உலகம் இன்னும் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லித்தான். இருந்தாலும் இந்த இன்னொரு பட்டம் வேணாம் வேணாம், எனக்கு அதெல்லாம் வேண்டாம், நான் மகிழ்ச்சியாகவே இருக்கிறேன்னு சொல்லித்தான். இன்னொரு பட்டம், உனக்கு பிழைக்க தெரில, இப்போ பாரு என்டர்டெயின்மெண்ட்னா என்னன்னு நான் காமிக்கிறேன் பாருன்னு சொல்லிட்டு தன்னுடைய வாழையை அறுத்து கொண்டு தன்னோடு இணைக்கப்பட்டிருந்த கயிறையும் அறுத்து கொண்டு அந்த பட்டம் இன்னும் மேலே பறக்க முயற்சி செய்து தான். கொஞ்சம் மேலே போக போக அதுக்கு ஒரே மகிழ்ச்சி, இன்னும் அதுக்கு உலகத்தின் விசாலமான ஒரு காட்சி கிடைக்குது, ரொம்ப சந்தோஷத்தில் மகிழ்ச்சியில், டே உனக்கெல்லாம் என்ஜாய் பண்ண தெரியலடா, லைஃப்பை பாரு எவ்வளோ அழகாக இருக்கிறதுன்னு சிரிச்சுக்கிட்டே இப்படி அப்படி அது தவழுகிற நேரத்தில் ஒரு காற்று அடித்து முதல்ல வாழ இருக்கிறது, பிறகு பட்டத்தின் நடுவில் இருக்கிற அந்த குச்சி அறுந்து குப்பையாகி போன அந்த பட்டம் ஒரு குப்பையில் வந்து விழுகிறது. அன்பு மிக்கவர்களே, இன்றைக்கு இந்த பட்டத்தை போல தான் நம்மில் பல பேர் அன்லிமிட்டெட் அப்படிங்கிற ஒரு தாரக மந்திரத்தை வச்சுருக்கிறோம். அன்லிமிட்டெட் ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அன்லிமிட்டெட் சாப்பாடு இந்த கடையில் அப்படின்ட்டு, அன்லிமிட்டெட் டேட்டா இன்டர்நெட்டில் வருது இல்லையா, அதே போல் அன்லிமிட்டெட் வேகம் வருது இல்லையா பஸ்ஸில், அன்லிமிட்டெட் வேகம் வந்து பைக்கில் அப்படின்ட்டு, அன்லிமிட்டெட் அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாடற்ற ஒரு சுதந்திரத்தை தான் நோக்கி இன்றைக்கு உலகத்தில் நிறைய பேர் ஆசைப்படுகிறோம். இந்த அன்லிமிட்டெடுங்கிற வார்த்தை இன்றைக்கி பல இடங்களில் பார்க்குறோம். அன்லிமிட்டெடு ஆசை, அன்லிமிட்டெடு பேராசை, அன்லிமிட்டெடு சுயநலம், அன்லிமிட்டெடு சுதந்திரம், அன்லிமிட்டெட் உறவுகள் அப்படின்று எல்லாத்திலையுமே எல்லை மீறி போகிற ஒரு சூழலை இன்றைக்கி நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். இந்த அன்லிமிட்டெட் ஆட்டிடியூட் தான் இன்றைக்கி உலகத்தில் இருக்கிற அனைத்து துன்பங்களுக்கும் காரணமாக அமைகிறது என்பதை நாம் பல நேரங்களில் மறந்து விடுகிறோம். இந்த விஷயம், சுதந்திரம் வந்து எதை வேணாலும் செய்யலாம், எப்போ வேணாலும் செய்யலாம், எப்படி வேணாலும் செயலுகிறாங்கிற ஒரு எண்ணம் தான் இன்றைக்கி உலகத்தில் பாவம் மண்டி கிடப்பதற்கு ஒரு அடிப்படை காரணமாக இருக்கிறது. அன்புமிக்கவர்களே, இப்போ இந்த சூழலில் இந்த உலகத்தில் நம்ம பார்க்குற இந்த விஷயங்கள் சில நேரங்களில் பயத்தை ஏற்படுத்துகிறது. எதை நோக்கி இந்த உலகம் போய் கொண்டு இருக்கிறது, எதை நோக்கி இந்த மனிதர்கள் போய் கொண்டு இருக்கிறார்கள், இப்படி வேகமாக எல்லையற்ற விஷயங்களை நம்ம வாழ்க்கையில் அனுபவிக்கணும் என்ற ஒரு போக்கு இன்றைக்கு மனிதனை பாவத்தில் விழ, பாவத்தில் வாழ வழி செய்திருக்கிறது. இன்றைக்கு முதல் வாசகத்தில் பவுலடியார் அழகாக சொல்லுகிறார், நற்செய்தியை அறிவிப்பது ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய கடமை என்று, அல்லது அவர்கள் மேல் சுமத்தப்பட்ட ஒரு கடன் என்றும் சொல்லுகிறார். அப்பொழுது இந்த நற்செய்தியை அறிவிக்க, இந்த நற்செய்தியை வாழ்வாக சாட்சியாக வாழ அவர் சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 22-27 வசனங்களை கடைசியில் அவர் சொல்லுவார், ரொம்ப சிறப்பான ஒரு விஷயத்தை சொல்லுவார். அதாவது, நற்செய்தி அறிவிக்க என்னை தகுதியற்றவனாக மாற்றிவிடக்கூடாது என்பதற்காக என்னுடைய உடலை அடக்கி கட்டுப்படுத்தி வாழ கற்றுக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அன்புமிக்கவர்களே, இந்த உலகத்தில் நாம் நற்செய்தியாக வாழ வேண்டும் என்றால் இப்படித்தான் ஒரு வாழ்க்கை, இவரை போல தான் வாழணும் அப்படி என்று மற்றவர்கள் நம்மை பார்த்து பெருமைப்படுகிற அளவுக்கு ஒரு வாழ்க்கை நாம் வாழ வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்வு ஒரு பொறுப்புள்ள, கட்டுப்பாடு உள்ள ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும். கட்டுப்பாடற்ற வாழ்வு நம்மை பாவத்தில் விழச் செய்யும், பொறுப்புள்ள கட்டுப்பாடு உள்ள ஒரு வாழ்வு நம்மை வாழும் நற்செய்தியாக மாற்றும். ஆண்டவராகிய இயேசு மத்தேயு நற்செய்தியில் 5:29 இவ்வாறாக சொல்லுவார், உனது வலக்கண் உன்னை பாவத்தில் விழச் செய்தால், உனது வலக்கை உன்னை பாவத்தில் விழச் செய்தால், கண்ணை பிடுங்கி எறிந்துவிடு, கையை வெட்டி எறிந்துவிடு, இந்த முழு உடலோடு நீ நரகத்திற்கு செல்வதற்கு பதிலாக அதை இல்லாமல் வாழ்வதே மேல் என்று சொல்வார். அப்படி என்றால் இன்றைக்கு பெரியவர்கள், பெற்றோர்கள், இளைஞர்கள், இளம் பெண்கள் அனைவருமே ஒரு ஆழமான உண்மையை உணர்ந்து கொள்ள வேண்டும். கட்டுப்பாடற்ற சுதந்திரம், கட்டுப்பாடற்ற ஒரு வாழ்வு என்பது உண்மையாகவே ஒரு மனித வாழ்வாக இருக்க முடியாது. ஆகவே மகிழ்ச்சியான, பொறுப்புள்ள ஒரு வாழ்க்கை நாம் வாழ வேண்டுமென்றால்
நம்முடைய வாழ்வில் இதைத்தான் செய்யணும், இதை செய்யக்கூடாது, இப்படி தான் வாழணும், இப்படி வாழக்கூடாது என்ற ஒரு பொறுப்புள்ள மனிதர்களாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே இன்றைக்கு இறைவனிடத்தில் ஜெபிப்போம், நீங்களும் நானும் பொறுப்புள்ள கட்டுப்பாடுள்ள கண்ணியமிக்க மனிதர்களாக இந்த உலகத்தில் வாழ வேண்டிய அருளையும் வரத்தையும் மன திடத்தையும் இறைவன் உங்களுக்கும் எனக்கும் தர வேண்டும் என்று ஒருவர் ஒருவருக்காக ஜெபிப்போம். இறைவன் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக.